Nadiki Snake has cement company, Yerbati Aintelechum Rubai, Mudalid Saitan Hadigal, Wakali the Paddy, Madan Thurum, Varanki India, Labatokai, Tarath and Hirvan, Kolai Miratal Vidupadaka, Kaval and Layatil Pugar, Alitula, Kudal Takavakali, say they are Kathanam Ketkalam, Vanakam Kadiravan, Varangala Padipananga. Nichamaka, Priyanka, Tamil Tray Legal, Prabalamanavar, Nadiki Snake. Our Palamunani Nadikudum, Palu Vitri Terapan Editava, that Pose, Nadigir Matu Saka Nadigirana, Prasana Vitraman Sede, Panayur Pogadil, Kanavodan, Prasana Snega Vasit Varigar, in the Nalim Nadig Snega, Tanya, Cimentuneran Wundru, Sunday Yamatri with the Daga, Kanatur Kaval Nadu, Puar under Alitulal, under Pugalil, Kanavurum, Nadigirmana, Prasana Vin, Nanper, Prasandi and Bermulam. Kerala way, Talaimadama Kundi, Nellur, Andhra Nellur, and Tolichale Nadati Varum, Tanya Nirunaman, Polari Cements and Minerals in the Nirunam, Kuripi and the Prasant Mulamatanak Teria under the home, Kuripagan and Prasant and the Nirunatil, Napo the Rubai, Mudari Sid Uladakum, Nirunat Taya Serpurum, Cement to Mutai Wonderkil, Rubai Renduare Labam Perlam Yene, and the Nirunat Yakri Urana, Siraj and Bol Tirutha Kuriputula. ஏற்கனவே கடந்த மே மாதம் சீராஜ் மூலம் ஆந்திரா சிமெண்ட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாய் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவும் 1 லட்சம் ரூபாய் நேரடி பணமாகவும் மொத்தம் 27 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாகவும் மாதம் 1 லட்சத்து 80000 ரூபாய் லாபம் ஈட்டி தருவதாகவும் ஸ்னேகா மற்றும் ஆந்திரா சிமெண்ட் நிறுவனத்துக்கிடையே அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தானதாகவும் கூறப்படுகிறது ஆனால் 6 மாதங்கள் ஆகியும் ஒப்பந்தத்தின்படி மாத லாப பணத்தை திருப்பி தராமல் மேலும் முதலீடு பணத்தை திருப்பி கேட்டால் தராமல் ஏமாற்றி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் ஸ்னேகா அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதியே இத்தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஸ்னேகா புகார் அளித்த நிலையில் அவரது இல்லமானது காணத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பனையூர் பகுதியில் இருப்பதால் இந்த புகாரானது காணத்தூர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது தற்போது காணத்தூர் காவல் போலீசார் வந்துட்டு முதல் கட்டமாக சிமெண்ட் நிறுவனத்தின் இயக்குநர் ஸ்ரீராஜிக்கு சம்மன் அனுப்பி காணத்தூர் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் மேலும் பல்வேறு அதாவது நடிகைகள் குறிப்பாக பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்து பணம் சம்பாதித்து வரக்கூடிய நிலையில தான் முதலீடு செய்த சிமெண்ட் நிறுவனம் தன்னை கொலை மிரட்டி விடுவதாக அவர் புகார் தெரிவிப்பது தற்போது பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறார்